ஹலோ மக்களே, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அட் த சேம் டைம் ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சி சட்னி தான். இந்த இஞ்சி சட்னி பிடிக்கவே பிடிக்காது இஞ்சின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன். வாங்க, வித்தவுட் எண்ணெய்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 10 ஸ்பூன் காணோம் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் முக்கியமாக ஸ்பெஷல். ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி உளுந்த பருப்பு போட்டிருக்கோம். அது கூடவே 10 வரமிளகாய் காணோம் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது 2 நிமிஷம் வரை வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோடு சேர்த்து வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி வந்துட்டு நான் 2 கப் நறுக்கி வச்சுருக்கேன் தோலை சுத்தம் பண்ணிவிட்டு. இப்போ இந்த 2 கப் இஞ்சியை வந்து தனியாக இதே எண்ணெயில் மிச்ச எண்ணெயில் நம்ம போட்டு வறுத்தெடுத்துக்கிறோம். இஞ்சி வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் வரை நல்லா வதக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினாதான் இது ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும், ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இஞ்சியை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியை வதக்கிட்டு அதையும் அதே பிளேட்டில் போயிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ஒரு கரண்டி மல்லி எடுத்து அதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். எல்லாமே சரியான அளவில் எடுங்க. எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து வச்சுருக்க புளியை நான் இதில் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம என்ன சேர்க்குறோன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து நமக்கு டேஸ்ட்டை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காரம், இனிப்பு இது எல்லாமே சேர்ந்து மிக்சர்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது செய்யறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கே நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே ஃபைனலி டேஸ்ட் அதெல்லாம் மறைக்கிற லெவலுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ தாராளமாக செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸியில் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஃபுல்லாக நைஸாக அரைச்சிடாதீங்க, அதில் டேஸ்ட் வராது. குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 85-90% நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கே பாருங்கள், பார்க்கையில் தெரியும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து அதில் கொஞ்சம் உளுந்த பருப்பும் சேர்த்துட்டு நான் இதில் தாளித்து ஃபைனலாக இதில் ஊற்றுறேன். ஃபைனலி பாருங்கள் மக்களே, நமக்கு டேஸ்டியான இஞ்சி சட்னி ரெடி ஆகிருச்சு. இட்லி தோசைக்கு சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஞ்சி பிடிக்கலான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு மினி டூர் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அண்ட் கீழே இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே டான் டான் வரும். எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா.